ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் ரேவதி நாமக்கல் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா சேலம் லீ பஜாரில் தான் நான் இருக்கேன் நிறைய பேர் சே லீ பஜார் பற்றி சொல்லியிருந்தாங்க லீ பஜாரில் தான் எல்லா ஐட்டமும் கிடைக்கிது அதாவது மளிகை பொருட்கள் எல்லா ஐட்டமும் அங்கே தான் மொத்தமாக கிடைக்கிது கிடைக்கிது கிடைக்கிதுன்னு நிறைய பேர் அதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சரி நாமளும் ஒரு டைம் போயிட்டு என்ன தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் லீ பஜாருக்கு வந்திருக்கேன் இப்போ லீ பஜார் இது வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது பஜாரோட என்ட்ரன்ஸு தாங்க லீ பஜார் வர்த்தக சங்கம் லிமிடெட் சேலம் ஓகேங்களா இங்கே பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் வந்து பஸ் இங்கே நிற்கும் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அப்படியே என்ட்ரன்ஸில் உள்ளே நுழைஞ்சி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இங்கே எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவுமே காணோம் எல்லாமே மண்டியாக தான் இருக்குது மூட்டை மூட்டையாக அடுக்கி வச்சுருக்குறாங்க நானும் தேடி தேடி பார்க்குறேன் சரி வேறு ஏதாவது மளிகை பொருட்கள்லாம் இருக்குமா அப்படின்னு அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலங்க இந்த சைடு பார்த்தா ஏதோ பாக்ஸ் பாக்ஸாக பார்சல் பண்ணி அடுக்கி வச்சுருந்தாங்க இதில் என்ன அப்படின்னு கேட் கேட்டதுக்கு புளி வெள்ளம் இது வந்து அடுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னாங்க அதே மாதிரி மஞ்சள் மண்டி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புளிலாம் வந்து ஏலம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க லாட் லாட்டாக இப்போ நம்ம மோ பார்க்குறோம் இல்லைங்களா இதெல்லாம் வந்து லாட்டாக அந்த மூட்டையாக அந்த பாக்ஸாக அப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மற்றபடி வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே வேறு எதுவுமே எங்கள் அண்ணுக்கு தெரியல வெள்ளம் புளி மஞ்சள் வெங்காயம் பூண்டு இது மட்டும்தாங்க இந்த லீ பஜாரில் இருக்குது வேறு மளிகை பொருட்கள் எதுவுமே இல்லை இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூட்டையெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க இல்லைங்களா ஒவ்வொரு கடைக்கார இங்கே கே கேட்டது எவ்வளவோ அது எல்லாமே ஒரு பண்டல் மாதிரி போட்டு அந்தந்த கடைங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து நாலாம் நம்பரு அஞ்சாம் நம்பரு இதெல்லாம் வந்து ஒரு லாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல் சொன்னாங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு புளி தேவை அப்படின்னா இங்கே வந்து லீ பஜாரில் நீங்கள் லாட்டா இப்படி வந்து எடுத்துக்கலாம் இது தவிர இங்கே என்ன இருக்குது வேறு எதுவுமே கிடையாதுங்க மளிகை பொருட்கள்லாம் வேறு எதுவுமே எந்த ஒரு ஐட்டமும் கிடையாது தெளிவாக கேட்டுக்குங்க புளி இருக்குது வெள்ளம் இருக்குது மஞ்சள் இருக்குது வெங்காயம் இருக்குது பூண்டு இருக்குது இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது அதாவது லீ பஜாரு அப்படின்னாவே மண்டி மட்டும்தாங்க இங்கே ஒரு சில பொருட்கள் வந்து ஏலம் மட்டும்தான் விடுறாங்க தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஏமாந்து போயிடாதீங்க அதே மாதிரி இந்த குடோன் வச்சுருக்காங்க இல்லைங்களா அவங்களாம் வந்து ஒரு ரெண்டு மூணு ஆட்களை போட்டு அந் அவங்க எடுத்துகிட்டு வந்த பொருட்களை வந்து சுத்தம் பண்ணி அதுக்கப்புறமா தான் மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இது வந்து மண்டி அப்படிங்கிறனால இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் சந்தைப்பூந்தெல்லாம் நானும் போயிட்டே இருக்கிறேன் வேறு எதுவுமே கண்ணுக்கே தெம்பிடவே இல்லை எல்லாமே ஒரு மண்டி மாதிரி தான் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு லீ பஜாரில் போனால் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நீங்களும் கிளம்பி வந்து அலந் அலையாதீங்க உங்களுக்கு மளிகை பொருட்கள் மொத்தமாக வேண்டும் அப்படின்னா சேலம் செவ்வாப்பேட்டை மட்டுந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நன்றி